பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷி ஜீவன் முக்தர், பிறப்பு இறப்பை கடந்தவர். இந்த 20ஆம் நூற்றாண்டில் ஆன்ம ஞானமே வழிபடுத்தி வந்திருக்கும் ஞானமூர்த்தி 1896ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி தன் 16வது வயதில் ஆன்ம சாட்சாத்காரம் அடைந்து எங்கும் வியாபித்திருக்கும் ஆன்ம தத்துவத்திலே ஆழ்ந்திருந்தார். 1896 செப்டம்பர் முதல் தேதி அன்றைக்கு அருணாச்சலத்திற்கு வந்து சேர்ந்து அங்கேயே தங்கிவிட்டார். அன்றிலிருந்து எந்தென்றும் ஞானதாகத்தோடு வருபவர்களுக்கு ஞான அமுதத்தை ஊட்டி ஆன்ம விசார மார்க்கத்தை காட்டும் ஆன்மசூரியனாக விளங்கினார். ரமணமொழி ஸ்ரீ ரமணமொழி, ரமணமொழி ஸ்ரீ ரமணமொழி, ரமணமொழி ஸ்ரீ ரமணமொழி, ரமணமொழி ஸ்ரீ ரமணமொழி. பொங்கித் துள்ளி புவியினை தழுவிடும் இந்த வெள்ளத்தின் அன்பு ஒளி ஆன்ம விசாரத்தின் பாதை காட்டும் ஞான ஜோதியின் பூர்ண ஒளி. இது ரமண ஒளி ஸ்ரீ ரமண ஒளி, ரமண ஒளி ஸ்ரீ ரமண ஒளி. திருச்சுழியில் பிறந்து மதுரையில் வளர்ந்து மரணத்தை வென்ற ஞான ஒளி, அருணாச்சலத்தின் நினைவுடன் பிறந்து அருணையில் நிலைத்த பக்தி ஒளி. இது ஞான ஒளி, ரமண ஒளி, சாந்தி ஒளி, ரமண ஒளி, கருணை ஒளி, ரமண ஒளி, அந்தரங்கத்தின் இனிய ஒளி. பகவான் இந்த ஸ்கந்தாசிரமத்தில் 1916ல இருந்து 22வது வருஷம் வரைக்கும் சுமார் 6 வருட காலம் அவர் தாயாரோடனும் பக்தர்களுடனும் இங்கே தங்கியிருந்தார். எவ்வளவு அமைதியான இடம், ரொம்ப அழகாக இருக்கு. இப்போவும் பகவான் கூட இங்கே இருந்த பக்தர்களுக்கு அவர் இங்கேயே இருக்கிற மாதிரி தான் தோணுது. இது பகவான் தாயார் இருந்த இடம். இந்த இடத்துல தான் பகவான் தன் தாயாரோட இறுதி நாள் அன்னைக்கு கூடவே இருந்து முக்தி தந்தார். இது பகவான் பக்தர்களோட இருந்த இடம். தாயார் பகவானுக்கும் பக்தர்களுக்கும் உணவு சமைச்ச இடம் இது. நாகம்மா, நீங்க பகவான் கிட்ட எப்போ வந்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா? ஜூலை மாசம் 1941 வருஷம். அப்போ 4 வருஷமா அவர் கூட இருக்கீங்களா? ஆமா, என் தந்தையான ரமணருக்கு நான் 4 வயசு குழந்தை, என் சத்குருவுக்கு நான் 4 வருஷ சிஷ்யே. நான் இந்த ரமணாசிரமத்தில் புனர்ஜென்மம் எடுத்து என் தந்தையான என் குருவான ரமணரோட கருண கட்டாட்சத்தினால புனிதமான. உண்மையிலேயே நீங்க கொடுத்து வச்சவங்க நாகம்மா. பகவானால என் வாழ்க்கை முழுமை அடைஞ்சிருக்கு. என் விதியால நான் எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேனோ அத்தனையும் மறைஞ்சி சாந்தி நிலையான திருப்தி இந்த பகவானோட நிழல்ல எனக்கு கிடைச்சிருக்கு. பகவான் சுமார் 12 வருஷ காலம் இந்த விருபாட்ச குகையில தங்கியிருந்தார். இந்த குளத்துக்கு பேரு முளைப்பால் தீர்த்தம். அதோ அங்க பாருங்க, அதான் பவளக்குன்று.
பகவானோட தாயார் திருவண்ணாமலைக்கு வந்து அவரை முதல் தடவையா பார்த்து வீட்டுக்கு திரும்ப சொல்லி கெஞ்சினப்போ பகவான் தாயாருக்கு உபதேசம் செஞ்ச ஸ்தலம். ஆனா பகவான் சதா மௌனமாவே இருப்பாராமே. ஆமா, ஒரு பக்தரோட வேண்டுகோளுக்காக அந்த சமயத்துல தன் தாயாருக்கு பகவான் எழுதின பதில் உலகத்துக்கே தகுந்த உபதேசம் ஆயிடுச்சு. என்ன உபதேசம் அது? அவரவர் பிராப்த பிரகாரம் அதற்கணவன் ஆங்காங்கிருந்து அட்டிவிப்பான் என்னும், நடவாதது என் முயற்சிக்கினும் நடவாது, நடப்பது என் தடை செய்யணும் நில்லாது, இதுவே திண்ணம். ஆதலால் மௌனமாயிருக்கை நன்று. வீணா போயிட்டு இருக்கு. 4 வயசுல என் தந்தையை இழந்த, 10 வயசுல என் தாயை இழந்த, 11வது வயசுல கல்யாணமாகி 1 வருஷத்திலேயே புருஷனே இழந்துட்டேன். இப்போ என் மேல அக்கறை உள்ள அண்ணனோட ஆதரவுல இருக்கேன். உன் அருளால என் மனசு ஆன்மீக விஷயத்துல லைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா சத்குருவோட துணை இல்லாம சங்கடப்படுறேன். எனக்கு வழிகாட்டக்கூடிய அப்பேற்பட்ட மகா புருஷர் யார் இருக்கா? நாகம்மா, உனக்கு ஒரு கடிதாசு வந்திருக்கு. சூரி நாகம்மா, கோல்கொண்டா, விஜயவாடா, ஆந்திர பிரதேசம். ஃப்ரம் டிஎஸ் சாஸ்திரி, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, அகமதாபாத். சகோதரி சூரி நாகம்மாவிற்கு உன் அண்ணனின் ஆசீர்வாதங்கள். நான் எர்ணாகுளத்திலிருந்து மாற்றலாகி அகமதாபாத்திற்கு வந்து வேலையில் சேர்ந்து விட்டேன். அகமதாபாத்துக்கு வரும் வழியிலே நானும் உன் அண்ணியும் தென்னிந்தியாவில் தீர்த்த யாத்திரைக்கு சென்றிருந்தோம். எதிர்பாராமல் திருவண்ணாமலை என்னும் ஒரு புண்ணிய ஸ்தலத்திற்கு போகும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த ஸ்தலத்தில் முன்காலத்து ரிஷி சம்பிரதாயத்தை எடுத்து காட்டுகின்ற வகையிலே ஒரு மகரிஷிகளின் ஆசிரமம் ஒன்றிருக்கிறது. ஆசிரமத்தின் பெயர் ரமணாசிரமம். அங்கே இருக்கும் மகா புருஷர் ரமண மகரிஷிகள். அவரின் மௌன நிலை ஆதிகுரு தட்சிணாமூர்த்தியை ஞாபகப்படுத்துகிறது. அவரின் அன்பு வால்மீகி மகரிஷியை போல். அவரது ஞானம் அபரிமிதமானது. நீ நிச்சயமாக அந்த ஆசிரமத்திற்கு சென்று அந்த மகா புருஷரை தரிசனம் பண்ணிக்கொள். அவரது தரிசனம் உன் வாழ்க்கைக்கு புது அர்த்தத்தை தரக்கூடிய காலமாக இருக்கக்கூடும். இந்த மகா புருஷரோட தரிசனம் என் வாழ்க்கைக்கு புது அர்த்தத்தை கொடுத்திருக்க. இந்த குருவோட முதல் தரிசனத்திலேயே புரிஞ்சுக்கிட்டேன், என் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய குரு இவர்தான். குருவே, உன் அருளை பூர்ணமா அடைஞ்சிருக்கேன். இந்த அபலைக்கும் கருணை காட்டி. இன்று ஒவ்வொரு வீட்டிலும் ஞான ஒளியை ஏற்றுகின்ற ரமண மகரிஷி சென்டர் ஃபார் லேர்னிங் பெங்களூர் 25 ஆண்டுகளாக
ஞான ஒளியை பல்வேறு விதங்களில் அனைவருக்கும் எடுத்துச் சென்று கொண்டிருக்கிறது ரமண மகரிஷி சென்டர் ஃபார் லேர்னிங். இன்றைய பரபரப்பான கவலை நிறைந்த வாழ்க்கைக்கு சமாதானம் அமைதி கொடுக்கும் ஸ்தலம் ரமண மகரிஷி திருக்கோயில் மற்றும் தியான மண்டபம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் சற்சங்கமும் பிரவச்சலமும் நடத்தப்படும். நீங்கள் பெங்களூர் வரும்பொழுது தவறாமல் இங்கு வந்து தரிசித்து செல்லவும். ரமண மகரிஷி திருக்கோயில் மற்றும் தியான மண்டபம், ரமண மகரிஷி சென்டர் ஃபார் லேர்னிங், பெங்களூர். RMCL. இந்த குருவோட முதல் தரிசனத்திலேயே புரிஞ்சுக்கிட்டேன், என் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய குரு இவர்தான். குருவே, உன் அருளை பூர்ணமா அடைஞ்சிருக்கேன். இந்த அபலைக்கும் கருணை காட்டிட்டியே. அறிந்திடாத என்னையே கருணை காட்டியாளும் தேவ காரணமே அறியேன். ஞான தியான சாதனை அறிந்திடாத என்னையே கருணை காட்டியாளும் ரமண காரணமே அறியேன். உணரவில்லை உன்னை தேவனியும் எவ்வாறு அஜ்ஞானி
வாழ்வே வளமாகவே, வீதிதோறும் அலைந்த எந்தன் வாழ்வே வளமாகவே, மேலோங்கிட ஒளி பெற்றிட செய்தது உன் பாதமே, பாவ கடலை தாண்டினே ஞான தியான சாதனை அறிந்திடாத என்னையே, கருணை காட்டி ஆளும் ரமண காரணமே அறியே. புண்ணியமே என்னவென்று அறியேன், எந்தன் பூர்வ புண்ணியமே என்னவென்று அறியேன், உந்தன் கருணை ஒன்றே ஓடோடி வந்து காத்தது, மரண பயமும் தீர்ந்தது ஞான தியான சாதனை அறிந்திடாத என்னையே, கருணை காட்டி ஆளும் தேவ காரணமே அறியேன். குருவே அன்னையாக தந்தையாக காப்பாற்றிய குருவே, என்னை எனக்கு காட்டியே கண் திறந்த என் பிரபுவே, என்னை எனக்கு காட்டியே கண் திறந்த என் பிரபுவே, அருளானந்த சிவமே ஞான தியான சாதனை அறிந்திடாத என்னையே, கருணை காட்டி ஆளும் தேவ காரணமே அறியேன். ஞான தியான சாதனை அறிந்திடாத என்னையே, கருணை காட்டி ஆளும் ரமண காரணமே அறியே. அண்ணா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. எப்ப வந்தீங்க? இப்பதாமா வந்தேன். வாமா போலாம். நான் இங்க வர்றப்பெல்லாம் பகவான் சன்னதியில் நடக்கிற சங்கதிகளை எவ்வளவு அழகா விவரிக்கிற நாகம்மா. அண்ணா, பகவான் சன்னதியில நடக்கிற விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கு, அதுல ஒரு சிறு பகுதியை கூட நான் சொல்லல. இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் சம்பாஷணையும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீ ரொம்ப புண்ணியவதி. உங்க தூண்டுதலாலையும் உதவியாலையும் தான் எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்குண்ணா. நாகம்மா, உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் செய்வியா? வேண்டுகோளா? என்னண்ணா இது? என்ன பண்ணும் சொல்லுங்க. உன் கண் முன்னால இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் டைரியில எழுதணும். டைரியா? எனக்கு அந்த பழக்கம் இல்ல. இந்த சேவையை பகவானோட சில பக்தர்கள் செய்யறாங்களே, அவங்க அந்த சேவையை செய்யறதுல ரொம்ப சந்தோஷம். ஆனா நீ எனக்காக பகவானுடைய உபதேசங்களை எல்லாம் சொல்லிட்டே இருக்கணும். சொல்லணுமா? இங்க சம்பவங்கள் கடல் அலைகளை போல தொடர்ந்துகிட்டே இருக்கும். அது அத்தனையும் எப்படி நான் சொல்றது? பகவானோட கிருபை இருந்தா நடக்கும், நிச்சயம் நடக்குமா. நீ அடிக்கடி எனக்கு கடுதாசி எழுதிக்கிட்டு தான் இருக்க, இனிமே இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் சேர்த்து எழுது. தயவு செஞ்சு இந்த ஞானத்தை எனக்கும் தெரியப்படுத்து. தானமா கொடு நாகம்மா. ஞான தானமா? என்ன வார்த்தை சொல்றீங்க! இந்த ஏழையால அது முடியுமா? என் தந்தை என் குரு சொல்றத என் சக்திக்கு தகுந்த மாதிரி எழுதுறேன். சரி, ரொம்ப சந்தோஷம். அதையெல்லாம் படிக்கிறதுக்கு நான் பாக்கியம் செஞ்சிருக்கேன். இதை எழுதுறதுக்கு தேவையான பொருளை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா நான் ஊருக்கு போறேன். ஆத்மசக்தி கா கலா ஸ்வரூப் ரமணோத்சவம், 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 உற்சவம், உற்சவம், உற்சவம்.
உற்சவம் ரமணோத்சவம் ரமணோத்சவம் உற்சவம் ரமண ஒளி குருவே, அண்ணனோட கோரிக்கைப்படி இங்க நடக்கிற விஷயங்களையும் உபதேசங்களையும் கடிதம் மூலமா தெரிவிக்கிறதுக்கு எனக்கு சக்தியை கொடு. அண்ணா, பகவான் சன்னதியில் சொல்லப்படும் வார்த்தைகளையும் நடக்கும் விஷயங்களையும் கடிதத்தில் எழுதச் சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டீர்கள். அதற்கான முயற்சியை இன்று முதல் ஆரம்பிக்கிறேன். பகவானின் அருளால் இந்த காரியம் நிறைவேறும். முந்தின நாள் கார்த்திகை தீப விழா கொண்டாடப்பட்டது. அருணாச்சலேஸ்வரரின் ஊர்வலம் ஆசிரமத்தின் பிரதான வாசலுக்கு வந்தது. அப்பொழுது அர்ச்சகர் ஆரத்தி எடுத்தார். அந்த சமயம் கோசாலைக்கு போகும் வழியில் போய்க் கொண்டிருந்த பகவான் இந்த ஊர்வலத்தை பார்த்து நின்றார். பகவானை கண்ட அர்ச்சகர் ஆரத்தி தட்டை அவரிடம் கொண்டு வந்தார். அவர் அதில் உள்ள விபூதியை நெற்றியில் இட்டுக் கொண்டு மிகவும் அன்பான குரலில், அப்பாக்கு பிள்ளை அடக்கம் என்றார். இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது பக்தி பெருக்கினால் அவர் தொண்டை அடைத்துக் கொண்டது. பூரண பக்தியே ஞானம் என்பதை இந்த காட்சி எடுத்து காட்டியது. மகான்களின் வாக்கில் எத்தனை அர்த்தங்கள் உண்டோ அதை புரிந்து கொள்ள அதிமேதாவியாக இருக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் பேச்சு மட்டுமல்ல, அவர்களது நடை, செயல், பாவனை அனைத்துமே முக்கிய உபதேசங்கள் தான். அண்ணா, ஜகத்குருவான ஸ்ரீ ரமண மகர்ஷிகள் அருணாச்சலம் எனும் இந்த புண்ணிய ஸ்தலத்திற்கு வந்து குருவாக அமர்ந்து தன்னை தேடி வரும் பக்தர்களை புனிதமாக்கி ஞான மார்க்கத்திற்கு வழிகாட்டுகிறார். அவர் குருஸ்தானத்தை அடைந்து 50 வருடங்கள் ஆனதை முன்னிட்டு ஸ்வர்ண மகோத்சவ விழா இங்கு கொண்டாடப்படுகிறது. எந்த சக்கரவர்த்தியையும் தெய்வத்தையும் இந்த புருஷோத்தமனுக்கு ஈடாக கொள்ள முடியாது. ஏனென்றால் சக்கரவர்த்தியை சந்திக்க போனால் எத்தனையோ இடைஞ்சல்களை அனுபவிக்க வேண்டும், எத்தனையோ பேர்களின் சிபாரிசும் தேவைப்படும். கடவுள் தரிசனம் மட்டுமென்ன, வைகுண்டத்திற்கு போனால் ஜெய விஜயாதியர்கள் வாசலில் காவலாக நின்று கொண்டு இப்பொழுது உள்ளே போக முடியாது என்று கூறுவார்கள். கைலாயத்தில் உள்ள சிவகணங்களும் அப்படித்தான். இங்கேயோ பறவைகள், பிராணிகளாகட்டும் இல்லை மனிதர்களாகட்டும், பகவானை பார்க்க தடை இருக்கக்கூடாது என்பதே விதிமுறை. இங்கு சமத்துவத்தின் நியமத்தை யாராலும் மாற்ற முடியாது. இந்த தயாமூர்த்திக்கு நிகர் அவரேதான். அண்ணா, பகவானின் அன்பையும் பாசத்தையும் பரிபூர்ணமாக பெற்று ஆசிரமத்தில் உள்ள எல்லோருக்கும் பிரியமான கோலட்சுமி பகவானின் அருளினால் முக்தி அடைந்தாள். ஆயிரத்தி 1949 ஆண்டு ஜூன் மாதம் முதல் தேதி அன்று பகவானை காலையில் புரோகிதர்கள் அனைவரும் பூரண கும்பத்துடனும் வேத கோஷத்துடனும் முன்னே சென்று முக்கிய மண்டபத்திற்கு அழைத்து வந்து அவரை யோகாசனத்தின் மேல் உட்காரச் சொல்லி வேண்டிக் கொண்டார்கள். மந்திரங்கள் ஓத, ஆரத்தி எடுக்க, பக்தர்களெல்லாம் அவரை நமஸ்கரிக்க பகவான் யோகாசனத்தின் மேல் அமர்ந்தார். இங்கே தபதிகள் முதலானவர்கள் தெற்கு கதவிற்கு எதிரே இருக்கும் மைதானத்தில் பெரிய பாறையில் பகவானுடைய சிலை வடிவத்தை செதுக்கப் போகிறார்கள் என்று தெரிந்தது. எனக்குள் ஏதோ ஒரு பாதிப்பு, திடீரென்று ஒரு பயம். ஏனென்றால் இப்பொழுது பகவானின் சரீரம் சுகமில்லாமல் இருப்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். இந்த சமயத்தில் இப்படி சிலை வடிவம் செய்வதை பற்றி நினைத்தால் மனதிற்கு வேதனையாக இருக்கிறது. பத்தொன்பது 12/1949 அன்று நடந்த கடைசி அறுவை சிகிச்சைக்கு பிறகு பகவான் வெளியில் சபைக்கு வரவே இல்லை. வைத்தியர்கள் எல்லாவித முயற்சியும் செய்தாகிவிட்டது.
14/4/1950 அன்று மாலை பகவானுடைய தரிசனத்திற்காக ஏற்பாடு செய்திருந்த கியூவில் கடைசியாக நானும் சென்று பகவானுடைய அறை எதிரில் கட்டப்பட்டிருந்த மேடை மேல் நின்று பகவான் இருக்கும் திசையை நான் பார்த்து, பிரபு, ஒரு முறை உன் கிருபா கட்டாட்சத்தை என் மேல் பொழிந்தருள வேண்டும் என்று மனதளவில் வேண்டிக் கொண்டேன். பகவானின் கண்கள் மிக மெதுவாக திறந்து கொண்டது. அந்த கண்களிலிருந்து ஒளி மிகுந்த கருணை பார்வை என் மேல் பிரவாகித்தது. அந்த பார்வையே அந்த மகா புருஷர் எனக்கு அருள் செய்த கடைசி கிருபா கட்டாட்சம். இரவு நேரம் 8:47 ஜோதி ஸ்வரூபமாக ஸ்ரீ ரமண பகவான் தம் பூத உடலை விட்டு நீங்கினார். பகவானுடைய மகா சமாதி விஷயத்தோடு இந்த கடிதத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். ரமணர் தன் சரீரத்தை விட்டு நீங்கினாலும் அவருடைய சாநித்தியத்திற்கு முடிவே இல்லை. அது அழிவில்லாதது, நீக்கமர நிறைந்திருப்பது. அவரே சொல்லியிருக்கிறார், நான் எங்கு போகப் போகிறேன், இங்குதான் இருக்கிறேன் என்று. அவ்வாறே அவர் எங்கும் இருக்கிறார். பொங்கி துள்ளி புவியினை தழுவிடும் இன்ப வெள்ளத்தின் அன்பு ஒளி, ஆன்ம விசாரத்தின் பாதை காட்டும் ஞான ஜோதியின் பூர்ண ஒளி. இது ரமண ஒளி, ஸ்ரீரமண ஒளி, ரமண ஒளி, ஸ்ரீரமண ஒளி. நூறாண்டுகள் முன்னான அனுபவம் தனி சகஜமை இழைத்த சத்திய ஒளி, பல்லாண்டு தோறும் ஞான விளக்காக இதயத்தில் ஜொலிக்கும் ரமண ஒளி. இது ஞான ஒளி, ரமண ஒளி, சாந்தி ஒளி, ரமண ஒளி, கருணை ஒளி, ரமண ஒளி, அந்தரங்கத்தின் இனிய ஒளி. இது ரமண ஒளி, ஸ்ரீரமண ஒளி, ரமண 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 ஒளி.